வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் உங்கள் ஸ்வாதிங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 11th ஸ்டாண்டர்டில் பிளான்ட் கிங்டம் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் NCERT ஃபுல் சாப்டர்ஸ் வந்து நம்ம தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாங்க. இப்போ 1969 பார்த்தீங்கன்னா, விட்டேக்கர் வந்து ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் நமக்கு கொடுத்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்டம் மொனீரியா, மொனீரா, ப்ரொடெஸ்டா, ஃபங்கை, பிளான்டி அண்ட் அனிமலியா அப்படின்ட்டு. ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஈவன் மொனீராவும் ப்ரொடெஸ்டா, ஃபங்கை, ஈவன் செல்வால் இருந்தாலும் ஏர்லியராக பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் கிங்டம் தான் வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து மாடிஃபை பண்ணி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி கிங்டம் கொடுத்துட்டாங்கப்பா. அப்போ இந்த சாப்டரில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்டம் பிளான்டே, அதாவது பிளான்ட் கிங்டமில் பார்த்தீங்கன்னா ஆல்கே, பிரேயோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம் வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆஞ்சியோஸ்பர்ம் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, முதல்ல ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கப்பா. அது என்ன ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்டினுடைய கிராஸ் மார்ஃபாலஜி, அதாவது புறத்தோற்றத்தில் அது எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி ஒரே குரூப்பில் வந்து போட்டிருக்காங்க. அதாவது அது வாழக்கூடிய இடம், கலர், நம்பர் அண்ட் ஷேப் ஆஃப் த லீவ்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னாப்பா, ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் வெஜிடேட்டிவ் கேரக்டர் அண்ட் ஆல்சோ ஆண்ட்ரிஷம் செக்ஷுவல் கேரக்டருக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. இதை நிறைய சயின்டிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேட்டிவ் கேரக்டரான எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி இருக்குல்ல, அதோட கலர், நம்பர், ஷேப், சைஸ் இருக்குல்ல, இதெல்லாம் என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகக்கூடும், அதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கப்பா. இப்போ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டமுக்கு எகெயின்ஸ்டாக வந்ததான்ப்பா நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். இந்த நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் வச்சு அவங்க கொடுக்கல, அல்ட்ரா ஸ்ட்ரக்சர், அதோட இன்டர்னல் அனாட்டமி, ஒரு பிளான்டினுடைய இன்டர்னல் அனாட்டமி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரே கிளாஸிஃபிகேஷனில் வச்சாங்க. எதை தான் அவங்க கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் அனாட்டமி, அதோட எம்பிரியாலஜி அண்ட் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து சேமாக இருக்கா, அதோட கெமிக்கல் காம்போசிஷன் சேமாக இருக்கா, அந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து ஒரே குரூப்பில் போட்டாங்க. இதை யார் ப்ரொப்போஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் பெந்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர். இது கேட்பாங்கப்பா, நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை யார் ப்ரொப்போஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் பெந்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர். ஓகே, இப்போ அட் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெனி கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் இருக்குப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோஜெனடிக் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். ஃபைலோஜெனடிக் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்னா என்ன, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கானிசம்ஸ், அதாவது ஒரு சேம் குரூப்பில் இருக்கக்கூடிய, சேம் டாக்ஸால் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எவல்யூஷனாக அவங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. சில ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசில்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா, அப்போ அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா, வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஏதாவது நம்ம வந்து பழங்காலத்தில் எழுதி வச்சுருப்பாங்கல்ல, அதை வச்சு அதெல்லாம் வந்து சேம் குரூப்பில் இருக்கும் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா, நியூமரிக்கல் டாக்ஸானமி. நியூமரிக்கல் டாக்ஸானமி வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஈஸி அண்ட் அட்வான்ஸ்டாக இருக்குது. இப்போ ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லீஃபோட நம்பர், சைஸு, ஷேப்பு, கலர், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோடு வந்து கொடுத்துருவாங்கப்பா. இதே மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம வந்து கம்ப்யூட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கேரக்டரில் உள்ள பிளான்ட்டை நம்ம டைப் பண்ணோம்னா என்னென்ன வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதெல்லாம் வந்து ஒரே கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமில் போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா சைட்டோடாக்ஸானமி. சைட்டோடாக்ஸானமி அப்படின்னா என்ன, இப்போ வேற வேற பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட்டினுடைய குரோமோசோமல் நம்பர், அதோட ஸ்ட்ரக்சர், இது வந்து சேமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரே கிளாசிபிகேஷன் சிஸ்டம்ல போடுறது, இதுதான் வந்து சைட்டோடாக்ஸானமி. அதாவது குரோமோசோம் நம்பர், ஷேப், ஸ்ட்ரக்சர், இதை வச்சு கிளாசிஃபை பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கீமோடாக்ஸானமி. கீமோடாக்ஸானமி அப்படின்னா என்ன, இப்போ ஒரு பிளான்ட் வந்து சர்டைன் கெமிக்கல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுப்பா, பேஸ்ட் அப்பான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸை வச்சு அதெல்லாம் குரூப் சென்டர் சேம் கேட்டகரியில வந்து போடுறது தான் கீமோடாக்ஸானமி. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாப்பா ஆல்கே. ஆல்கே அப்படின்னா என்னப்பா, ஆல்கே அப்படிங்கிறது நமக்கு பாசம் பிடிச்சிருக்கோம்லப்பா, அதான்ப்பா ஆல்கே. இப்போ நம்ம தண்ணி தொட்டியில் இல்லைன்னா நம்ம பாத்ரூம் இருக்கிறதுல வழுகி விடுவோம்ல, அதான் ஆல்கே. ஆல்கே அப்படிங்கிறது சிம்பிளாக இருக்கும், குளோரோஃபில் பியரிங். குளோரோஃபில் பியரிங்னா என்னப்பா, இதனால் ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ண முடியும், க்ரீன் கலரில் இருக்குல்ல, அண்ட் டேலாய்ட். டேலாய்ட்னா என்ன, அப்படியே சப்பட்டையாக இப்படியே வந்து படர்ந்து இருக்கும். ஓகே, அண்ட் ஆட்டோட்ரோஃபிக். ஆமாம், ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணிக்கிறதுல தனக்கு தேவையான உணவை, அதான் ஆட்டோட்ரோஃபிக். அண்ட் லார்ஜ்லி வந்து அக்வாட்டிக், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தண்ணி சார்ந்த இடத்துல தான் இருக்கும். போத் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், மெரெயின்லேயும் ஆல்கே இருக்குது. தே ஆர் ஃபவுண்ட் இன் வேரியஸ் ஹேபிட்டன்ஸ். ஹேபிட்டன்ஸ்னால் வளரல இடம்ப்பா. என்னென்ன இடத்துல இருக்கும், சாயில், மண்ணில் இருக்கும், ஈரப்பதம் இருக்க ஸ்டோன், அதாவது கல்லில் இருக்கும், அண்ட் ஆல்சோ வுட், மரத்தில் இருக்கும், அண்ட் சாயில்ஸ், மணலில் இருக்குது. ஓகே,
ஃபியூ ஃபார்ம் அசோசியேஷன் வித் த ஃபங்கை. இப்போ ஆல்கை பார்த்தீங்கன்னா ஃபங்கையோட அசோசியேட்டட் ஆகி லிச்சன்ஸாக வந்து இருக்கும்ப்பா. அண்ட் ஆல்சோ சம் அனிமல்ஸ்லேயும் இருக்குது. ஸ்லாத் பியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கை வந்து இருக்கும்ப்பா. ஃபங்கையும் ஃபங்கையும் சேர்ந்தது தான் நம்ம என்னப்பா சொல்லுவோம், லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ப்ரைமரி சக்சஷன், அந்த பாறையிலலாம் வந்து இருக்கும். ஸோ அந்த பாறையில் வந்து டிசால்வ் பண்ணி நமக்கு வந்து சாயில் வந்து கொடுக்கும். அது மூலமாக பிளான்ட் வந்து சக்சஷன் ஆகும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஃபார்ம் அண்ட் சைசஸ் ஆஃப் ஆல்கை வந்து ஹைலி வேரியபிளாக இருக்கும்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிசெல்லுலார் ஆல்கை ஒரே ஒரு செல் மட்டும் இருக்கும், அது வந்து கிளைமைடோமோனாஸ்ப்பா. அதே மாதிரி கொலோனிக்கலாக இருக்கும், அது வந்து வால்வாக்ஸ். ஃபிலமெண்டஸாக இருக்கக்கூடிய ஆல்கை பார்த்தீங்கன்னா லோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. நெக்ஸ்ட் வந்து மெரெயினில் இருக்கக்கூடிய ஆல்கை பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேசிவ் புதர் மாதிரி பெரிய பிளான் பாடிஸ் மாதிரி வளர்ந்துருக்கும். ரீப்ரொடக்ஷன் எப்படி ரீப்ரொடக்ஷன் ஆகும், வெஜிடேட்டிவ் மோட் அண்ட் த ஏ செக்ஷுவல் அண்ட் த செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அப்போ த்ரீ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இப்போ ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஸ்போர்ஸ் மூலமாக நடக்குதுப்பா. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் காமன்லி கால்ட் அஸ் ஜூ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து எது மூலமாக நடக்கும், த்ரூ தயர் ஃப்ராக்மெண்டேஷன். ஒரு பீஸ் வந்து கட் ஆகி விழுந்து அது மூலமாக நியூ ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆகிறது. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து அக்கர்ஸ் வியா டூ கேமெட்ஸ், அதாவது ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸ்போர் மூலமாக வந்துச்சுன்னா அது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஃப்ராக்மெண்ட் உடஞ்சி விழுந்து வந்துச்சுன்னா அது வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். தீஸ் கேமெட்ஸ், அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ்ன்னு சொன்னோமா, தீஸ் கேமெட்ஸ் கேன் பி ஃப்ளஜலேட்டட். இப்போ மேல் கேமெட்டு ஃபீமேல் கேமெட் சரியா, இப்போ மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் இன் சைஸாகவும் ஃப்ளஜலேட்டடாகவும் இருக்கும். தீஸ் கேமெட்ஸ் கேன் பி ஃப்ளஜலேட்டட் அண்ட் சிமிலர் இன் சைஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோட்ரிக்ஸ். அதே மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளஜலேட்டட் அப்படின்னா என்ன, மொட்டைலாக இருக்கும் பட் சிமிலர் இன் சைஸாக இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிமிலர் இன் சைஸ், நான் மொட்டைல். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஸ்பைரோகைரா. அப்போது ஃப்ளஜலேட்டட் சிமிலர் இன் சைஸ்னா லோத்ரிக்ஸ். எஸ் எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்கப்பா. அதே மாதிரி நான் ஃப்ளஜலேட்டட் சிமிலர் இன் சைஸ் அப்படின்னா ஸ்பைரோகைரா. ஓகே, இந்த மாதிரி சச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோ கேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஐசோ கேமஸ்னா வெதர் ஃப்ளஜலேட்டட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சிமிலர் இன் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா கேமஸ் அப்படிங்கிறது. இப்போ ஐசோகேமஸ் பார்த்தோம்லப்பா, அதே மாதிரி அனிசோகேமஸ் அப்படின்னா என்ன, ரெண்டுமே டிசிமிலர் இன் சைஸில் இருக்கும். அதாவது மேல் கேமெட் ஒரு சைஸ்லையும் ஃபீமேல் கேமெட் ஒரு சைஸ்லையும் மேல் கேமெட் ஒரு சைஸில் இருக்கும். டிசிமிலர் இன் சைஸ்னா அது அனிசோகேமஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாமைடோ மோனாஸ். அதே மாதிரி ஊகேமஸ் அப்படின்னா என்ன, ஊகேமஸ் அப்படிங்கிறது லார்ஜ் நான் மொட்டைல் ஃபீமேல். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜாக இருப்பாங்க, நான் மொட்டைலாக இருக்கும். எஸ் இதே மொட்டைலாக இருக்கும், மேல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்மாலராகவும் மொட்டைலாகவும் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஊகேமஸ். எக்ஸாம்பிள் ஃபார் ஊகேமஸ் பார்த்தீங்கன்னா வால்வாக்ஸ் அண்ட் த ஃபியூக்கஸ். வால்வாக்ஸ் அண்ட் த ஃபியூக்கஸ். இப்போ அல்கையோட இம்பார்ட்டன்ட் யூஸ் என்ன, அல்கை வந்து வெரைட்டி ஆஃப் வேஸில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எர்த்தில் இருக்கக்கூடிய ஹாஃப் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபிக்சேஷன் பண்ணுறதே இந்த அல்கை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா அல்கையோட ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நம்ம கார்பன் டை ஆக்சைடு எவாப்ரேட் பண்ணுவோம்ல, அது வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பயன்படுத்துறது மூலமாக நம்ம காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹாஃப்க்கு மேலே வந்து இது ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் ஆக்சிஜன், ஆக்சிஜனுடைய அளவும் அதிகமாகுதுப்பா. ஏன் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்னுடைய பை ப்ராடக்டாக ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறதுனால மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறதும் இந்த ஆல்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்கை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸாக இருப்பாங்கப்பா. ஆக்சுவலி வந்து இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸில், அதாவது பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணி ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸாக இருக்குது இதை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோரஸ் அண்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு. அதாவது இந்த ஆல்கையில் பார்த்தீங்கன்னா 70 மெரெயின் ஆல்கை வந்து எடிபிள்ப்பா. அதாவது 70 மெரெயின் ஆல்கை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய வகையில் இருக்கும். அதில் நம்மளுக்கு 3 கொடுத்துருக்காங்க, போர்ஃபைரா, லாமினேரியா அண்ட் சர்காசம். போர்ஃபைரா, லாமினேரியா, சர்காசம் இது 3 பார்த்தீங்கன்னா எடிபிள் ஆல்கை, அதாவது நம்ம சாப்பிடக்கூடியது. இருக்கக்கூடிய ஆல்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் ஆல்கை, கேராஜின் அப்படிங்கிற ரெட் ஆல்கை பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அதாவது ஹைட்ரோகுளாய்ட்ஸாக வந்து வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்சஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா அகார் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா ஜெலி
கிளேடியம் அண்ட் கிளேசிலேரியா அப்படிங்கிற அல்கையிலிருந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. இந்த அகாரினுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜெல்லி மிட்டாயெல்லாம் சாப்பிட்றோம்ல, அதுக்கு இந்த அகார் வந்து பயன்படும்ப்பா. அதே மாதிரி ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ மைக்ரோப், அதாவது லேபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரியன் மீடியமில் நம்ம மைக்ரோப்ஸை க்ரோ பண்ணுறோம்ல, அதுக்கு இந்த அகார் வந்து வெரி வெரி எசென்ஷியல்ப்பா. அப்போ அந்த நியூட்ரியன் மீடியமில் வந்து க்ரோ பண்ணுறோம்ல, அந்த நியூட்ரியன் மீடியம் தான்ப்பா இந்த அகார். ஓகே, அதே மாதிரி சில ஆல்கை பார்த்தீங்கன்னா குளோரெல்லா அண்ட் ஸ்பைரலினியா பார்த்தீங்கன்னா ரிச் இன் ப்ரோட்டீன், ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இதை வந்து யாருக்கு இதை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ். அப்போ இங்கேருந்து ஸ்பேஸ்க்கு போகிறவங்களுக்கு எல்லாமே நம்ம எப்படி அவங்க சாப்பிடுவாங்க, அப்போ ஸ்பேஸில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரலினியா இந்த குளோரெல்லா வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் ஃபார்மில் வந்து கொடுப்பாங்க, அதுதான் அவங்க வந்து ஃபுட்டாக எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனை அது வந்து கொடுக்கும்ப்பா. ஓகே, ஆல்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மூணு டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசியே, ஃபியோஃபைசியே அண்ட் ரோடோஃபைசியே. இது ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசியே. குளோரோஃபைசியே அப்படின்னா காமன்லி நோன் அஸ் கிரீன் ஆல்கை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. கிரீன் கலரில் இருக்கும். வேர் பிளான்ட் பாடி பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார், ஒரே சிங்கிள் செல்லுலாராக இருக்கலாம், இல்லைனா கொலோனிக்கலாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபிலமெண்டஸாக இருக்கலாம். தே ஆர் யூஸ்வலி என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கிரீன், புல்லு கிரீன் கலரில் வந்து இருக்கும்ப்பா. இது எதுனால இந்த கிரீன் கலர் இருக்குது அப்படின்னா டியூ டு த பிக்மெண்ட்ஸ். என்ன பிக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ அண்ட் குளோரோஃபில் பி பிக்மெண்ட்னால. இந்த பிக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் லோக்கலைஸ்ட் இன் டிஃபினைட் குளோரோபிளாஸ்ட், அதாவது ஆல்கைனுடைய குளோரோபிளாஸ்டில் டிஃபினைட் ரீஜியன்ஸில் இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து இருக்கும். இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து என்னென்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்காய்ட் இன் ஷேப்பா, அதாவது டிஸ்க் ஷேப்பில் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பிளேட் ஷேப்பில் இருக்கலாம், அப்படி இல்லைனா ரெட்டிகுலேட் இன் ஷேப்பில் வந்து இருக்கலாம்ப்பா, அப்படி இல்லைன்னா கப் ஷேப்பில் இருக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்பைரல் ஆர் ரிப்பன் ஷேப்பில் இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பாடிஸ் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பைரினாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பைரினாய்டு அப்படின்னா என்னப்பா, விச் கண்டெயின் ப்ரோட்டீன் வந்து இருக்கும்ப்பா பிசைட் ஸ்டார்ச். இப்போ சம் ஆல்கை மே ஸ்டோர் ஃபுட் இந்த ஃபார்மா, சில ஆல்கை பார்த்தீங்கன்னா ஃபுட்டை எந்த ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ராப்லெட்ஸ், அதாவது ஆயில் ட்ராப்லெட்ஸாக ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும்ப்பா. இப்போ கிரீன் ஆல்கை ஹாவ் அ ரிஜிட் செல்வால், கிரீன் ஆல்கை பொறுத்த வரைக்கும் அதோட செல்வால் பார்த்தீங்கன்னா ரிஜிடாக இருக்கும். எஸ் விச் இஸ் மேட் அப் ஆஃப், இதில் இன்னர் லேயர் அவுட்டர் லேயர்னு சொல்லி ரெண்டு இருக்குப்பா. இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ்னால மேட் அப் ஆஃப் ஆயிருக்கும். அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா பெக்டோஸ் அப்படிங்கிறதுனால நடக்கலாம். செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐசோகேமஸ், அனிசோகேமஸ் அண்ட் ஊகேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோகேமஸ்னா என்ன, போத் கேமிட்ஸ் வந்து மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெஜலேட்டடாக இருக்கலாம், சேம் சைஸாக இருக்கும். அப்போ நான் ஃப்ளெஜலேட்டடாகவும் இருக்கலாம், சேம் சைஸாக இருந்துச்சுன்னா ஐசோகேமஸ். அனிசோகேமஸ் அப்படின்னா என்ன, அனிசோகேமஸ் அப்படின்னா என்ன, ஃபீமேல் கேமிட் பெருசாக இருக்கும், மேல் கேமிட் வந்து ஸ்மாலாக இருக்கும். இதே ஊ கேமஸ் அப்படின்னா என்ன, ஃபீமேல் கேமிட் லார்ஜாக இருக்கும், நான் மொட்டையிலாக இருக்கும், பட் மேல் கேமிட் பார்த்திங்கன்னா ஸ்மாலாக மொட்டையிலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் குளோரோஃபைசி, குளோரோஃபைசியக்கு என்ன எக்ஸாம்பிள், கிளமைடோமோனாஸ் வால்வாக்ஸ் லோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. இது வந்து வால்வோக்ஸ்ப்பா, இது வந்து வால்வோக்ஸ், இது வந்து லோத்ரிக்ஸ். இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியோஃபைசியேப்பா. ஃபியோஃபைசியே காமன்லி நோன் அஸ் ப்ரௌன் ஆல்கை அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் வேர் ஃபவுண்ட் இன் மெரைன் ஹேபிட்டன்ஸ். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் கடலில் வந்து இருக்கும்ப்பா ஃபியோஃபைசியே. தி ரேஞ்ச் ஃப்ரம் சிம்பிள் பிரான்ச்சு ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்ஸ், இது வந்து சிம்பிளாக இருக்கலாம், ஃபிலமெண்டஸ் ஃபார்மில் இருக்கலாம், அதை வந்து எக்டோகார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா, டு ப்ரொஃப்யூஸ்லி பிரான்ச்சு ஃபார்ம்ஸ் ரெப்ரசன்டட் பை த கெல்ப்ஸ். கெல்ப்ஸ் அப்படின்னா பிரான்ச் இருக்கக்கூடிய புதர் மாதிரி கூட இருக்கலாம், கெல்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெல்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸில் 100 meters வரைக்கும் வளரக்கூடியப்பா. என்ன பிக்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏசி ஜாண்டோஃபில் கரோட்டினாய்ட்ஸ். அப்போ ஃபுட்டு ஸ்டோர்ட் அஸ் அ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் விச் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப் லாமினேரின் ஆர் மேனிடால். ஃபுட்டு வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் விச் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப், எந்த ஃபார்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாமினேரின் ஆர் மேனிடால வந்து ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும்.
The vegetative cells may have a cellulosic wall usually covered on the outside by the gelatinous coating of algin. அதாவது செல்லுலோஸ்டிக் வால் இருக்கும், அதை சுற்றியும் எது கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலாட்டினஸ் கோட்டிங்கான ஆல்ஜின். அதாவது இது வந்து செல்லுலோஸ்டிக் வால் இருக்கும், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஜெலாட்டினஸ் கோட்டிங் வந்து ஆல்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. In addition to the plastids, the protoplast contains a centrally located vacuole and nucleus. அதாவது plant cells மாதிரியே பார்த்தீங்கன்னா இதில் பிளாஸ்டிட் இருக்கும் அண்ட் ஆல்சோ சென்ட்ரலி லொக்கேட்டட் வேக்யூல்ஸும் அண்ட் நியூக்ளியஸும் இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. இப்போ இந்த ஃபியோஃபைசியில் பார்த்தீங்க அப்படின்னா த பிளான்ட் பாடி இஸ் யூஸ்வலி அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம். சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்னா என்ன, இந்த பிளான்ட் வந்து எப்படி அதோட எப்படி அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஹோல்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அண்ட் ஹேஸ் எ ஸ்டாக் த ஸ்ட்ரைப் அண்ட் த ஃப்ராண்ட். ஃப்ராண்ட் அப்படிங்கிறது லீஃப் லைக் ஃபோட்டோ சிந்தட்டிக் ஆர்கன். இதுக்கு பேர் வந்து ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபோட்டோ சிந்தட்டிக் பண்ணும்ப்பா. சரிங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படி பண்ணும் ஃப்ராக்மெண்டேஷன். ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஸ்போர்ஸ் மூலமாக நடக்கும், ஜூஸ் ஸ்போர்ஸ். இந்த ஜூஸ் ஸ்போர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பியர் ஷேப்பில் இருக்கும், பை ஃப்ளெஜலேட்டட் இருக்கும்ப்பா. ரெண்டு ஃப்ளெஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்இக்குவல் இன் சைஸில் இருக்கும். செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐசோகேமஸ், அனிசோகேமஸ் அண்ட் ஊகேமஸ் மூலமாக நடக்கலாம். இந்த கேமெட்ஸ் வந்து எதில் ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸில் வந்து ஃபியூஸ் ஆகலாம்ப்பா, ஆர் வித் இந்த ஊகோனியமில் வந்து ஃபியூஸ் ஆகலாம். எக்ஸாம்பிள் ஃபார் ஃபியோஃபைசியே பார்த்தீங்கன்னா எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லாமினேரியா, சர்காசம் அண்ட் த ஃபியூக்கஸ். எக்ஸியாட்டியில் இந்த பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கப்பா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா லாமினேரியா. லாமினேரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஹோல் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ஸ்டிம் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஸ்டைப்பு. இந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியூக்கஸ்ப்பா. இந்த ஃபியூக்கஸில் பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபாஸ்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நல்லது பார்த்தீங்கன்னா மிட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீஃபில் வந்து ஏர் பிளாடர் இருக்கும். ஏர் பிளாடர் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபியூக்கஸ். ஓகேவா. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா டிக்டியோட்டா. டிக்டியோட்டாவில் பாருங்கள், இதில் ஸ்டைப் இருக்குது அண்ட் ஆல்சோ ஃப்ராண்ட் இருக்குது. ஏர் பிளாடரில் இல்லை, ஸ்டைப் அண்ட் ஆல்சோ ஃப்ராண்ட். ஓகே, இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்கப்பா. ஃபியோஃபைசியே அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, ரெட் ஆல்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் த ரெட் கலர் பிக்மெண்ட். என்ன பிக்மெண்ட் இருக்குது, ஆர் ஃபைகோ எரித்ரேனால இது ரெட் கலரில் இருக்குப்பா. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆர், இது வந்து மெரெயினில் இருக்கும், அது மெரெயினில் இருக்கும். வித் கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன் ஃபவுண்ட் இந்த வார்மர் ஏரியாஸில் இருக்குப்பா. ஃபவுண்ட் இன் போத் வெல் லைட்டட் ரீஜியன்ஸ். அதாவது வார்மர் ஏரியான்னு சொல்லிட்டாங்களா, அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர்லேயும் இருக்கும் அண்ட் ஆல்சோ கிரேட் டெப்த் இன் த ஓஷன்ஸ். அதாவது கடலினுடைய ஆழப்பகுதியிலேயே இருக்கும், கடலினுடைய மேற்பரப்பு இருக்கும். வேரி ஆஃப் ரெட் ஆல்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து மல்டி செல்லுலராக இருக்கும். இதோட பாடி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஃபுட்டு வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும், இப்போ க்ளோரோஃபைசியே பார்த்தீங்கன்னா பைரிடியன் ஃபுட்ஸ் ஃபுட்டாக ஸ்டோர் பண்ணிச்சு. அடுத்து ஃபியோஃபைசியே பார்த்தீங்கன்னா லாமினேரியன் அண்ட் மேனிட்டாலாக வந்து ஸ்டோர் பண்ணிச்சு. ரோடோஃபைசியே பார்த்தீங்கன்னா எப்படி ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணிருக்குன்னா ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்சாக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். விச் இஸ் சிமிலர் டு அமைலோபெக்டின் அண்ட் கிளைக்கோஜன் இன் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது கிளைக்கோஜன் அமைலோபெக்டினோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது இந்த ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் மூலமாக. ஒரு தாலை வந்து உடஞ்சி விழுந்ததுன்னா அது மூலமாக வரும். இது எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பை நான் மொட்டைல் கேமெட்ஸ். கேமெட்ஸில் வந்து ஃப்ளெஜெல்லாம் வந்து இருக்காதுப்பா. அண்ட் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மொட்டைல் ஸ்போர், அதாவது ஜூஸ் ஸ்போர் கிடையாது, அதுதான் நான் மொட்டைல் ஸ்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊகேமஸ் இன் காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரோடோஃபைசியே. ரோடோஃபைசியுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஜெலேடியம், போர்ஃபைரா, பாலிஸ்போனியா அண்ட் கிரேசிலேரியா. இதில் கொடுத்துருக்க இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னதுப்பா, போர்ஃபைரியா. இது வந்து பாலிஸ்போனியா. ஓகே, இது பாலிஸ்போனியா. இது வந்து குட்டி குட்டி பிரான்ச்சஸாக இருக்கும் மெயின் ஆக்சிஸில் இருந்து. இது வந்து ஃப்ராண்ட். ஃப்ராண்ட்னா என்ன சார், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் தாலை மாதிரி இருக்கும், ரெட் தாலை. ஓகே, இந்த பிக்சர்ஸ் வந்து பார்த்துக்கோங்கப்பா. இது வந்து என்சிஆர்டி புக்கில் இருக்கும்ப்பா, அதாவது கிளாஸ் குளோரோஃபைசியே. காமன் நேம் பார்த்தீங்கன்னா இது கிரீன் ஆல்கே சொல்கிறோம். இதில் என்ன பிக்மெண்ட் இருக்குது, குளோரோஃபில் ஏபி இருக்குது. எப்போ வந்து பைரினாய்ட் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுது. இதோட செல்வால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் செல் வால் வந்து செல்லுலோஸா இருக்கும், அவுட்டர் செல் வால் வந்து பெக்டோஸா இருக்கும். அடுத்து ஃப்ளெஜெல்லா நம்பர் அண்ட் பொசிஷன் ஆஃப் இன்செர்ஷன். ஃப்ளெஜெல்லா வந்து 2-8 இருக்கலாம், அது வந்து ஈக்குவலா இருக்கும், அப்பிக்கலா இருக்கும். ஃப்ளெஜெல்லா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கலாம், ரெண்டுக்கு மேலே 2-8 வரைக்கும் இருக்கலாம், அது வந்து அப்பிக்கல்னா மேலப்பா, ஈக்குவலா இருக்கும். எந்த இடத்துல குளோரோஃபைசியே வளரும்னா ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும், பிரேக்கிஷ் வாட்டர். பிரேக்கிஷ் வாட்டர்னா
ஹாஃப் சால்ட்டாக இருக்கும், ஹாஃப் வந்து நல்ல தண்ணியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபியோஃபைசியே, இது வந்து ப்ரௌன் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பிக்மெண்ட் இருக்குது, குளோரோஃபில் ஏசி, கரோட்டினாய்ட் அண்ட் ஜாண்டோஃபில் பிக்மெண்ட் வந்து இருக்குப்பா. இதோட ஃபுட்டு வந்து எப்படி ஸ்டோர் பண்ணும், மேனிடால் ஆர் லாமினேரியன். இதோட செல்வால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் செல்வால் வந்து செல்லுலோஸ், அவுட்டர் செல்வால் வந்து ஆல்ஜின். இதில் ஃப்ளெஜெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வந்து ஃப்ளெஜெல்லாம் இருக்கும், அன்இீக்குவல் லேட்ரலாக இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம்ல, இதோட கேமிட்ஸ் வந்து பியர் ஷேப்பில் இருக்கும், லேட்ரலாக வந்து ரெண்டு ஃப்ளெஜெல்லாம் அன்இீக்குவல். இது எங்கே இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும், ரேராக வந்து பிரேக்கிஷ் வாட்டரில் இருக்கும் அண்ட் சால்ட் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து ரொடோஃபைசியே, ரொடோஃபைசியேனா ரெட் ஆல்கேன்னு சொல்கிறோம். இது வந்து என்ன பிக்மெண்ட் இருக்குது, குளோரோஃபில் ஏடி, ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுக்கக்கூடிய ஆர் ஃபைகோ எரித்ரேன், ஆர் ஃபைகோ எரித்ரேனுங்கிற பிக்மெண்ட். இதில் என்ன ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு, ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச்சாக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். செல்வால் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மேட் அப் ஆஃப் செலுலோஸ், பெக்டின் அண்ட் பாலிசல்ஃபேட். அப்சென்ட் ஆஃப் ஃப்ளெஜெல்லா இன் ரொடோஃபைசியே, இது ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், பிரேக்கிஷ் வாட்டர்லேயும் இருக்கும் அண்ட் ஆல்சோ சால்ட் வாட்டர்லேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரையோஃபைட்ஸ், பிரையோஃபைட்ஸ்னா என்ன, பிரையோஃபைட்ஸ் ஆர் காமன்லி ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட் ஷேடட் ஏரியாஸ் இன் த ஹில்ஸ். அதாவது மாய்ஸ்ட் அப்படின்னா என்னப்பா, ஈரப்பதம் இருக்கக்கூடிய, ஷேடட் ஏரியாஸ்னா அப்படின்னா என்ன, நிழல் பரப்பு, அதாவது ஈரப்பதம் இருக்கக்கூடிய நிழல் பரப்பில் தான் இந்த பிரையோஃபைட்ஸ் வளரும்ப்பா. அதை எஸ்பெஷலி நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹில்ஸ் மலை பிரதேசங்களில் அந்த பிரையோஃபைட்ஸ் இருக்கும். தே இன்க்ளூட் வேரியஸ் மாசஸ் அண்ட் லிவர்வர்ட்ஸ். அப்போ பிரையோஃபைட்ஸில் ரெண்டை வந்து இருக்கும்ப்பா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாசஸும், இன்னொன்று வந்து லிவர்வர்ட்ஸ். ஓகே, மாசஸ் அண்ட் லிவர்வர்ட்ஸ் இது ரெண்டும் தான்ப்பா பிரையோஃபைட்ஸ்க்கு. ஓகே, தே ஆர் ரெஃபர் டு அஸ் ஆம்பிபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆம்பிபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பிரையோஃபைட்ஸ். இப்போ ஆம்பிபியன்ஸ் அப்படின்னா என்னப்பா, நம்ம என்ன சொல்லுவோம், நீர்லேயும் இருக்கும் நிலத்திலேயும் இருக்கும், அதை தான் நம்ம ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி பிரையோஃபைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்க்கு வாட்டர் வந்து தேவைப்பா. ஸோ இது வந்து லேண்ட்லேயும் இருக்கும் அண்ட் ஆல்சோ வாட்டர்லேயும் இருக்கிறதுனால ஆம்பிபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பிரையோஃபைட்ஸ். ஆஸ் தே லிவ் இன் சாயில் பட் டிபெண்டன்ட் ஆன் த வாட்டர் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஆமாம், இது மண்ணில் வளர்ந்தாலும் அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்க்கு வாட்டர் தேவைனால இது ஆம்பிபியாஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிளான் பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் மோர் டிஃப்ரென்ஷியேட்டட் கம்பேர்ட் டு த ஆல்கை. ஆல்கை அப்படிங்கிறது பாசிப்பா, பாசம் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம தண்ணி தொட்டிக்கு பக்கத்தில் இதெல்லாம் கால் வலுக்கி விட்டா அப்படியே வலுக்கி விட்டுருவோம்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இதோட பிளான் பாடி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி, இட் இஸ் அ தேலஸ் லைக், தேலஸ் அப்படின்னா என்னப்பா, அதாவது இந்த மாதிரி வந்து இருக்கும்ப்பா. தேலஸ் அப்படிங்கிறது சப்பட்டையாக இருக்கும், அப்படியே வந்து படிஞ்சு வந்து வளரும். டேலஸ் லைக் அண்ட் எரக்ட் அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம் பை மல்டி செலுலார் ஆர் யூனிசெலுலார் ரைசாய்ட்ஸ். அதாவது டேலஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பிளான் பாடியில் ரூட் லைக், லீஃப் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான்ப்பா இருக்கும். அதாவது ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீஃப் வந்து இருக்காது. ட்ரூ வேருக்கு பதினா இதில் பார்த்தீங்கன்னா ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும், சும்மா லைட்டாக தின் ஹேர் லைக் ரூட் மாதிரி இருக்கும், அதில் தான் வந்து அதோட கீழ்பரப்பில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். தின் ஃபைன் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேபி யூனிசெலுலாராக இருக்கலாம், இல்லைன்னா மல்டி செல்லுலாராக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கப்பா, த ரூட் ஸ்டெம் ஆர் லீவ்ஸ் ஆர் ஆப்சென்ட். அதை தான் நம்ம சொல்லிட்டோம், இதில் வந்து ட்ரூ ரூட், ட்ரூ லீவ், ட்ரூ ஸ்டெம் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஹவவர் தே மே பொசஸ் ரூட் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது ரூட் லைக், அதாவது ரூட் மாதிரி, ஸ்டெம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும் இந்த டேலஸ் லைக் பிரையோஃபைட்ஸில். தேர் பிளான் பாடி இஸ் ஹாப்ளாய்ட். பிளான் பாடி அப்படின்னா என்னப்பா, இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த டேலஸ், இந்த தேலஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்ளாய்ட். ஹாப்ளாய்ட்னா என்னப்பா, சிங்கிள் நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து வச்சுருக்கும், ப்ரொடியூசிங் கேமிட்ஸ், ஹென்ஸ் தே ஆர் கால் கேமிட்டோஃபைட்ஸ். இது வந்து கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்ப்பா, அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செக்ஸ் ஆர்கன் கால் ஆந்த்ரிடியம், ஆந்தர் அப்படிங்கிற பேர் மாதிரியே இது வருதா. ஸோ மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஆந்த்ரிடியம் அண்ட் த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பார்த்தீங்கன்னா ஆர்கிகோனியம். ஓகே, தி கிவ் ரைஸ் டு மல்டி செல்லுலார் பாடி நோன் அஸ் ஸ்போரோஃபைட்ஸ் தட் ஆர் அட்டாச் டு த ஃபோட்டோ சிந்தட்டிக் கேமிட்டோஃபைட்ஸ் டெரிவிங் இட்ஸ் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் தம். அதாவது பாருங்கப்பா, இப்போ இதுதான் வந்து டேலஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். எஸ், இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டோம், கேமிட்டோஃபைட், பிகாஸ் இட் ரிலீஸ் த கேமிட்ஸ். ஓகே, இது வந்து ஃபோட்டோ சிந்தட்டிக் கெப்பாசிட்டி வந்து பண்ணும்ப்பா. எது கேமிட்டோஃபைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி பண்ணும். ஓகே, இந்த கேமிட்டோஃபைட்டில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஆர்கன் வந்து இருக்கும், மேல் செக்ஸ் ஆர்கன் ஆன ஆந்த்ரிடியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், ஆந்த்ரிடியம்
அண்ட் த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஆர்கிகோனியம் அப்படிங்கிற ரெண்டு வந்து இருக்கும்பா. தி கிவ் ரைஸ் டு எ மல்டி செல்லுலார் பாடி நோன் அஸ் ஸ்போரோஃபைட்ஸ். த மேல் செக்ஸ் ஆர்கன் அதாவது இந்த தேலஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, தேலஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கக்கூடிய பிரையோஃபைட்ஸில் மேல் செக்ஸ் ஆர்கன் பார்த்தீங்கன்னா ஆன்த்ரிடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பை ஃப்ளஜலேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆந்த்ரோசாய்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும்பா. அதே ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பார்த்தீங்கன்னா ஆர்கிகோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கிகோனியம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு ஷேப்பில் இருக்கும்பா. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க்கு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆர்கிகோனியமில் ஒரே ஒரு சிங்கிள் எக் மட்டும் இருக்கும். இப்போ பை ஃப்ளஜலேட்ஸ் இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டரில் அப்படியே ரிலீஸ் ஆகி எங்கே போகும் அப்படின்னா, இந்த ஃப்ளாஸ்க்கு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆர்கிகோனியமுக்கு போகும். தேர் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் பிட்வீன் எதுக்கு நடுவில் எக்கும் ஆண்ட்ரோசாய்ட்ஸும் சேர்ந்து நமக்கு ஜைகோட்டை வந்து ஃபார்ம் பண்ணுப்பா. ஜைகோட் பார்த்தீங்கன்னா இந்த ஜைகோட் பார்த்தீங்கன்னா டு நாட் அண்டர் கோ ரிடக்ஷன் டிவிஷன். அது என்ன மேம் ரிடக்ஷன் டிவிஷன்னா, யூஸ்வலாக நம்ம என்னப்பா படிச்சிருக்கோம் 2N இருக்கக்கூடிய ஒரு ஜைகோட் வந்து ஃபர்தராக வந்து எப்படி வந்து டெவலப் ஆகும், 2N இருக்கிறது மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் மூலமாக தான் 2N இருக்கக்கூடிய டாட்டர்ஸை வந்து கொடுக்கும். ஆனால் பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் டிவிஷன் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ரிடக்ஷன் டிவிஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். டு நாட் அண்டர் கோ ரிடக்ஷன் டிவிஷன், ஜைகோட் வந்து ரிடக்ஷன் டிவிஷன் வந்து நடக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜைகோட் அதுக்கு பதிலாக எதாவா மாறுது அப்படின்னா மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட்டை வந்து கொடுக்கும்பா. ஸ்போரோஃபைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஃப்ரீ லிவிங். நாட் ஃப்ரீ லிவிங் அப்படின்னா என்ன, முதல் ஃப்ரீ லிவிங்னா என்னப்பா, அதாவது தானே வந்து ஃபோட்டோசிந்தடிக் தனக்கு தேவையான ஃபுட்டை தானே வந்து தயாரிச்சுக்கிறதா ஃப்ரீ லிவிங். நாட் ஃப்ரீ லிவிங்னா என்ன, இவங்க ஃபோட்டோசிந்தடிக் பண்ண மாட்டாங்க இந்த ஸ்போரோஃபைட். அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டோஃபைட், அதாவது இந்த கேமிட்டோஃபைட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் இந்த ஸ்போரோஃபைட் அதோட நரிஷ்மெண்ட்காக. ஓகே, செல்ஸ் ஆஃப் த ஸ்போரோஃபைட், இந்த ஸ்போரோஃபைட்ல இருக்கக்கூடிய சில செல்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ். மியாட்டிக் டிவிஷன்ஸ்னா என்னப்பா, ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் குரோமோசோம். மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு என்ன வந்து கொடுக்கும் அப்படின்னா ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து கொடுக்கும். இந்த ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தரா கேமிட்டோஃபைட்டா டெவலப் ஆகும். ஓகே, ஃபைட் டிவைடட் இன்டூ டூ, ஒன்று வந்து லிவர் வேர்ட்ஸ், இன்னொன்று வந்து மாசஸ்பா. இப்போ லிவர் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன, இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட். மாய்ஸ்ட்னா என்னப்பா, ஈரப்பதம். ஷேடி ரீஜியன்ஸ் அதாவது நிலப்பரப்பு, சச்சஸ் மார்சி கிரவுண்ட். மார்சி கிரவுண்ட்னா என்னப்பா, சேரு சகதியமாக இருக்கக்கூடிய இடம். பேங்க்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா ஓடைகள்பா, நீரோடை இருக்குல்ல அந்த இடத்துல. டேம் சாயில் அப்படின்னா ஈரப்பதம் இருக்கக்கூடிய மண். அடுத்து பார்க் ட்ரீஸ், மரப்பட்டை இருக்குல்ல அதில். அண்ட் டீப் இன் வூட்ஸ், டீப் இன் வூட்ஸ்னா என்ன, ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய மரங்களை தான் டீப் இன் வூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரீஜியன்ஸில் தான் லிவர் வேர்ட்ஸ் க்ரோ ஆகுது. ஓகே, இதோட பிளான்ட் பாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், தாலாய்டு. தாலாய்டு அப்படின்னா என்னப்பா, இந்த மாதிரி சொன்னோம்ல, இதுதான் வந்து தாலாய்டு அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, மெர்கான்ஷியா. லிவர் வேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெர்கான்ஷியா. த தேலஸ் இஸ் டார்சி வென்ட்ரல். டார்சி வென்ட்ரல்னா என்னப்பா, இப்போ லீஃப் வந்து மேலே கீழே வந்து அப்படியே சப்ரஸ்டாக இருக்கும், இதான் வந்து டார்சி வென்ட்ரல். ஓகே, த லீஃப் மெம்பர்ஸ் ஹாவ் ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் ஆன் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்படியே லீஃப் இருந்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த லீஃப் வந்து டூ ரோவாக ஒரு ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அதாவது த லீஃபி மெம்பர்ஸ் ஹாவ் ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் ஆன் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்னா என்ன, வித்தவுட் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்கிறத ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொன்னோம். இஸ் த்ரோ ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் த கம்மா. அதாவது எப்படி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும்னா, ஃப்ராக்மெண்டேஷன் நமக்கு தெரியும், டேலஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்ஸ் வந்து உடஞ்சி விழுந்து நியூ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் த கம்மா. கம்மா அப்படின்னா என்னப்பா, இப்போ பாருங்கள், இப்போ என்சிஆர்டியில் இது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிவர் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப ஃபைன் ஹேர் லைக் ரைசாய்ட்ஸ், அதாவது ரூட் லைக் ஸ்ட்ரக்சரான ரைசாய்ட்ஸ் இருக்குது. அடுத்து இதுதான்ப்பா தேலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி இருக்குது, டார்சி வென்ட்ரலாக கீழே சப்ஸ்ட்ரேட்டடோட அட்டாச்சாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு இருக்குப்பா. இது வந்து ஃபீமேல் அதாவது ஆர்கிகோனியல் போர், இது வந்து ஆந்த்ரிடியம். ஆந்த்ரிடியம் இது வந்து ஆர்கிகோனியம், இது வந்து ஃபீமேல், இது வந்து மேல்பா. ஓகே, இந்த தேலஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏசெக்ஷுவல் பட்டுப்பா, அதாவது ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கம்மா கப். இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும், மல்டி செல்லுலாராக இருக்கும், பிகம் டிட்டாச். இந்த கம்மே வந்து டிட்டாச் ஆச்சு அப்படின்னா ஃப்ரம் த பேரண்ட் பாடி அண்ட் ஜெர்மினேட் டு த நியூ இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, இப்போ பாருங்கப்பா,
ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ கம்மே அப்படின்னா என்ன? கம்மே அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், கம்மா அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஏ செக்ஷுவல் பட். பட்னா என்ன? இந்த தாலஸில் ஒரு மொட்டு மாதிரி வெளியில் வந்து முட்டிக்கிட்டு இருக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா மொட்டு மாதிரி இருக்கும். இது வந்து ஏ செக்ஷுவல் பட் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் மல்டி செலுலார். இது க்ரீன் கலரில் இருக்கும்ப்பா. இந்த கம்மே வந்து பார்த்திங்கன்னா டிட்டாச் ஆச்சு அப்படின்னா நியூ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ் இதில் நடக்குது? ஒன்று வந்து ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது ஒரு குட்டி பீஸ் உடைஞ்சு விழுந்துச்சுன்னா நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிட்டாச்மெண்ட் ஆஃப் த கம்மா, கம்மா வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும். செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் ஆர்கன் வந்து சேம் தலையில் இருக்கலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட் தலையில்ஸில் இருக்கலாம். அதாவது மேல் செக்ஸ் ஆர்கன் ஆன ஆந்த்ரிடியம் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆன ஆர்கிகோனியம் இது வந்து ஒரே தாலஸில் இருக்கலாம்ப்பா, வேறு வேறு தாலஸில் இருக்கலாம். இப்போ இந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு தாலஸில் இருக்குது. அப்போ ஃப்ளஜலேட் இருக்கக்கூடிய ஆந்த்ரிடியம் பார்த்தீங்கன்னா எங்கே போகும்? ஆர்கிகோனியமுக்கு போகும். ஆர்கிகோனியமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க்கு ஷேப்பில் ஒரே ஒரு எக் இருக்கும் அப்படின்னு சொன்னோமா. அப்போ இந்த ஆந்த்ரிடியம் இந்த எக்கோட சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னப்பா ஃபார்ம் ஆகும்? ஜைகோட் அப்படிங்கிறத ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம சொன்னோம் ஜைகோட் வந்து பார்த்திங்கன்னா டு நாட் அண்டர்கோ ரிடக்ஷன் டிவிஷன். அதுக்கு பதிலாக இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் இருக்கக்கூடிய ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுது. மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட். ஓகே, இந்த ஸ்போரோஃபைட் பார்த்திங்கன்னா ஃபர்தராக எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சிட்டா கேப்சூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மேம் ஃபுட் சிட்டா கேப்சூல்? இப்போ பாருங்கப்பா, இதுதான் இப்போ கேமிட்டோஃபைட் அப்படிங்கிறது ஃபோட்டோ சிந்தட்டிக் பண்ணக்கூடியது. அப்போ இதுதான் வந்து ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது இந்த கேமிட்டோஃபைட்குள்ளே இருக்கும். இப்போ பாருங்க, நான் ட்ரா பண்ணுறேன், ப்ளூ கலரில் ட்ரா பண்ணுறேன்ல, இதுதான் வந்து என்னென்னா ஸ்போரோஃபைட். அப்போ இதுதான் வந்து கேமிட்டோஃபைட். இது மொத்தமும் கேமிட்டோஃபைட். இதுக்குள்ளே இல்லை ப்ளூ கலரில் வந்து வளர்ந்துருக்கல, இதுக்கு பேர் தான் ஸ்போரோஃபைட். ஓகே, இந்த ஸ்போரோஃபைட் பார்த்தீங்கன்னா இது என்ன சொன்னோம், மல்டி ஜைகோட்டில் இருந்து மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்போரோஃபைட் பார்த்தீங்கன்னா ஃபூட்டு இதுக்குள்ளே உள்ள சொருகி இருக்குல்ல, இதுக்கு பேர் ஃபூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபூட்டு சீட்டா கேப்சூல் இப்படின்ட்டு டெவலப் ஆகும். ஓகேவா, இந்த கேப்சூலில் பார்த்தீங்கன்னாப்பா நிறையா ஸ்போர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இந்த கேப்சூல்குள்ளே நிறையா ஸ்போர்ஸ் வந்து இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சில ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ். மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர் வந்து ஃபார்ம் பண்ணும். இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் அதோட ப்ளாய்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்ட், அதாவது 2N. இட் வில் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு ஹாப்ளாய்ட் என் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர் வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த ஸ்போர் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து எதை வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிட்டோஃபைட்டாக மாறுது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அப்போ என்ன நடக்கும்? ஆந்த்ரிடியம் வந்து ஆர்கிகோனியமுக்கு போகும். அப்போ ஆர்கிகோனியமில் இருக்கக்கூடிய எக்கோட ஜாயின் பண்ணி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். ஜைகோட் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ரிடக்ஷன் டிவிஷன் நடக்காமல் மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட்டை ஃபார்ம் பண்ணும். இந்த ஸ்போரோஃபைட் பார்த்தீங்கன்னா ஃபூட்டு சீட்டா கேப்சூல் அப்படின்ட்டு டெவலப் ஆகும். இந்த கேப்சூலில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் வந்து 2N, அதாவது டிப்ளாய்டின் எண்ணிக்கையில் இருக்கும். இட் வில் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு ஹாப்ளாய்ட் என் இருக்கக்கூடிய ஸ்போரை ரிலீஸ் பண்ணும். இந்த ஸ்போர் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இன்னொரு கேமிட்டோஃபைட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, கேமிட்டோஃபைட் ஏன் க்ரீன் கலரில் போட்டிருக்காங்கன்னா பிகாஸ் இட் ஹாவ் குளோரோபிளாஸ்ட், இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஸ்போரோஃபைட் வந்து ஆல்வேஸ் அட்டாச் டு த கேமிட்டோஃபைட். ஏன்னா இப்போ ஸ்போரோஃபைட்டுக்கு வந்து குளோரோபிளாஸ்ட் கிடையாது, ஸோ வந்து கேமிட்டோஃபைட்டை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் அதோட நரிஷ்மெண்ட்காக. அப்போ மோசஸ், மோசஸ்னா இந்த ப்ரிடாமினன்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் த மோசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜ் அப்படின்னா கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் தான்ப்பா. அதாவது கேமிட்டோஃபைட் பார்த்தீங்கன்னா ஹாஸ் 2 ஸ்டேஜஸில் வச்சுருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனிமா ஸ்டேஜ், இன்னொன்று வந்து லீஃபி ஸ்டேஜ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்லெண்டர் ஆக்சஸ் அப்ரைட் அரேஞ்ச் லீவ் ஸ்பைரலி வென் தே ஆர் அட்டாச் டு த சாயில் த்ரூ த பிரான்ச்ட் அண்ட் த மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ். த ஸ்டேஜ் பியர்ஸ் த செக்ஸ் ஆர்கன்ஸ். அதாவது மோசஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட் ஸ்டேஜ் வந்து கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ். இந்த கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜஸை ஃபர்தராக 2 ஸ்டேஜை நம்ம பிரிக்கிறோம். ஒன்று ப்ரோட்டனிமா ஸ்டேஜ், இன்னொன்று வந்து லீஃபி ஸ்டேஜ். இப்போ ப்ரோட்டனிமா ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஒரு ஸ்போர்லேருந்து க்ரோ ஆகும்ப்பா. அதாவது ஸ்போர்லேருந்து எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீப்பிங், அதாவது ஊர்ந்து போகுதில் தரையோட தரையாக படுத்துருக்க மாதிரி க்ரீப்பிங், பிரான்ச்சா, ஃபிலமெண்டஸா இந்த மாதிரி வந்து க்ரோ ஆகும் ஸ்போர்லேருந்து. ஓகேவா, இந்த ஸ்போர்னுடைய லேட்டல் பட் அதாவது செகண்டரி ப்ரோட்டனிமாவிலேருந்து க்ரோ ஆகிறது தான் லீஃபி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வளரும் அப்படின்னா, இது
எப்படி ஸ்போர்ல இருந்து தரையோட தரையா இருந்துதா, இது வந்து அப்ரைட்டா இருக்கும்ப்பா, அப்ரைட்டா இருக்கும், ஸ்லெண்டரா இருக்கும், அண்ட் ஆல்சோ ஸ்பைரலி அரேஞ்ச்டு லீவ்ஸ், லீவ்ஸ் வந்து ஸ்பைரலி அரேஞ்ச்டா இருக்கும். இதுல வந்து ரைசாய்ட்ஸ் வந்து இருக்கும்ப்பா, அண்ட் ஆல்சோ இட் பியர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனான ஆன்த்ரிடியம் அண்ட் ஆர்கிகோனியம் வந்து இதுல ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் பட்டிங் மூலமாக நடக்கும். ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் பட்டிங்னா என்னப்பா, அதாவது அந்த செகண்டரி புரோட்டீனிமால இருந்து ஒரு பீஸ் உடஞ்சி விழுகிறது ஃப்ராக்மெண்டேஷன். பட்டிங் அப்படின்னா என்ன, அதுலேருந்து மொட்டு மாதிரி இருந்து அந்த மொட்டு கீழே விழுந்து நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, அதே மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். எந்த இடத்துல செக்ஸ் ஆர்கன் இருக்குன்னா அப்பெக்ஸ் ஆஃப் த அந்த லீஃப், லீஃபினுடைய அப்பெக்ஸில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனான ஆன்த்ரிடியம் ஆர்கிகோனியம் இருக்கும். சோ ஆன்த்ரிடியம் வந்து ஆர்கிகோனியமோட எக்கோட ஃபியூஸ் ஆகி சைகோட் ஃபார்ம் பண்ணும். சைகோட் பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலர் ஸ்போரோஃபைட்டை ஃபார்ம் பண்ணும். அதாவது இந்த ஸ்போரோஃபைட் பாத்தீங்கன்னா இன் மோசஸ் ஆர் மோர் எலாபரேட் தேன் தட் இன் த லிவர் வேர்ட்ஸ். லிவர் வேர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது மோர் எலாபரேட்டடா இருக்கும்பா. அண்ட் ஆல்சோ கேப்சூல் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர் மியாசிஸ்ல தான் மோர் எலாபரேட்டடா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது வந்து ஃபினேரியா. ஓகே, ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பாக்னம். இப்போ பாருங்கள், லீஃபுனுடைய இந்த நுனியில் பார்த்தீங்கன்னா ஆன்த்ரிடியல் பிரான்ச் இருக்கா, அதே மாதிரி ஆர்கிகோனியல் பிரான்ச் இருக்கா, அதை தான் சொல்கிறாங்க. இந்த லீஃபுனுடைய நுனியில் ஆன்த்ரிடியம் அண்ட் ஆர்கிகோனியம் இருக்கும். இது ரெண்டு ஃபியூஸ் ஆகி நமக்கு இது ஆன்த்ரிடியம் அப்படின்னா இது ஆர்கிகோனியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு ஃபியூஸ் ஆகி சைகோட் வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த சைகோட்லேருந்து வர்றதான் மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட்லேருந்து தான் ஃபூட்டு சீட்டா கேப்சூல் அப்படின்னு வந்திருக்கு. இந்த கேப்சூலில் நிறைய ஸ்போர் வந்து இருக்கும். அதோட பிளைடி 2N இட் வில் அண்டர் கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு ஒரு ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த ஸ்போர்ஸ்லேருந்து இன்னொரு கேமிட்டோஃபைட் வந்து க்ரோ ஆகும். ஓகே, எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்கப்பா, ஃபியூனேரியா அண்ட் ஸ்பாக்னம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா பிரேயோஃபைட்ஸ்னுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா பிரேயோஃபைட்ஸ் லிட்டில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் தான்ப்பா பண்ணுது. அதாவது நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக மிக கம்மியான ரோல் தான் பண்ணுது. பட் மோசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேமல்ஸ்க்கு, பேர்ட்ஸ்க்கு, அதாவது ஹெர்பேஷியஸ் மேமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு மோசஸ் வந்து சாப்பிடுது. அண்ட் ஆல்சோ ஸ்பாக்னம் அப்படிங்கிற டைப் ஆஃப் மாஸ் பார்த்தீங்கன்னா இட் பீட்டாக வந்து செயல்படுதுப்பா. பீட் அப்படின்னா என்ன, ஃபியல், அதாவது எரிபொருளாக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஸ்பாக்னம் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி விழுந்துச்சு அப்படின்னா அது கோல் நிலக்கரி மாதிரி வந்து இருக்கும், அதை எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. பீட் அப்படிங்கிறது ஃபியல், அதாவது ஸ்பாக்னம் வந்து எரிபொருளாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பேக்கேஜிங் மெட்டீரியல், அதாவது சில மாசஸ் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குப்பா. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும், இப்போ சில பிளான்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ரோஜா செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டினென்ட்லேருந்து இன்னொரு கான்டினென்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா யூஎஸ்க்கெலாம் நம்ம கொண்டு போகும்போது ஷிப்பில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது காஞ்சி போயிரும்ல, அப்போ வாட்டர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாசஸ் ஸ்பாக்னம் வந்து அதில் போட்டு அனுப்புவாங்க. இதில் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இதை பேக்கேஜிங் மெட்டீரியலாக நம்ம பயன்படுத்தலாம். பார்த்தீங்கன்னா மாசஸ் அலாங் வித் த லிச்சன்ஸ். லிச்சன்ஸ்னால் என்னப்பா, ஆல்கை ப்ளஸ் பங்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டும் சேர்ந்து, இது ரெண்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் காலனைஸ் இன் த ராக்ஸ், அதாவது பிரைமரி சக்சஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். கம்ப்ளீட்டாக ட்ரையான ஒரு பாறையில் இருந்து நமக்கு ஒரு பிளான்ட் வந்து வளர்றது. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு காலனைஸ் ஆகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசஸ் அலாங் வித் த லிச்சன்ஸ். இது ரெண்டும் சேர்ந்து தான் இதுக்கு மேலே அப்படியே காலனைஸ் ஆகி இதை அப்படியே ஃபர்மெண்ட் பண்ணி சாயிலாக மாற்றி அதுலேருந்து பிளான்ட் வந்து வளரும்ப்பா. ஓகே, அடுத்த யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேயோஃபைட்ஸ் வந்து ஃபார்ம் டென்ஸ் மேட்ஸ் ஆன் சாயில். சாயில்லாம் என்னென்ன, மண்ணில் அப்படியே வந்து ஒரு பாய் விரிச்சது மாதிரி க்ரீன் கலரில் அப்படியே இருக்கும்ப்பா. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெயின்ஃபால் அப்போ மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ சாயில் எரோஷனை தடுக்கிறதுக்கு இந்த பிரேயோஃபைட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிரேயோஃபைட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம்ப். டேம்ப் அப்படின்னா என்னப்பா, ஈரப்பதம், கூல் அண்ட் ஷேடி நெல் பரப்பில் வந்து இருக்கும்ப்பா. தே மே ஃபவுண்ட் இன் சாண்டி சாயில் கண்டிஷன்ஸ், அதாவது மணல் பரப்புலையும் டெரிடோஃபைட்ஸ் வந்து இருக்கும். டெரிடோஃபைட்ஸ் வந்து டேம்ப், ஈரப்பதம் இருக்கக்கூடிய கூலான ஷேடி பிளேசஸ் அண்ட் ஆல்சோ சாண்டி சாயில் கண்டிஷன்ஸில் டெரிடோஃபைட்ஸ் வந்து க்ரோ ஆகும். தே இன்க்ளூட் ஃபன்ஸ் அண்ட் ஹார்ஸ்டைல்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டெரிடோஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் அண்ட் ஹார்ஸ்டைல்ஸ். ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மெடிசினல் பர்பஸஸ், மருந்துக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஆல்சோ சாயில் பைண்டர்ஸ், ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்லி க்ரோன் அஸ் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது அழகு தாவரங்களாகவும் இதை வளர்க்குறாங்க இந்த டெரிடோஃபைட்ஸ். தி ஆர் த ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் டு பொசஸ் வாஸ்குலர் டிஷ்யூஸ், சைலம் அண்ட் ஃப்ளோயம். அதாவது ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட் சொல்லலை, ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட் டு ஹாவ் சைலம் அண்ட் ஃப்ளோயம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, டெரிடோஃபைட்ஸ்.
அடுத்து இப்போ பிரையோஃபைட்ஸ் வந்து ஆம்பிபியாஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் சொல்லிட்டோம். டெரடோஃபைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட் டு ஹாவ் சைலம் அண்ட் ஃப்ளோயம். ஓகே, இதுல பிளான்ட் பாடி இஸ் அ ஸ்போரோஃபைட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ட்ரூ ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் அண்ட் பொசஸ் எ வெல் டிஃபரன்ஷியேட்டட் வாஸ்குலா டிஷ்யூஸ். ஆமாப்பா, இப்போ முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம்ல, வெல் டிஃபரன்ஷியேட்டட் வாஸ்குலா டிஷ்யூஸ்னாலே இருந்தாலே வந்து என்ன, சைலம் ஃப்ளோயம் இருந்தாலே ட்ரூ ரூட்டு ஸ்டெம்மு லீவ்ஸ் இருக்கும். நம்ம பிரையோஃபைட்ல என்ன படித்தோம், ரூட் லைக் லீஃப் லைக் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் தானே படித்தோம். ஆனால் இதில் ட்ரூ ரூட் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது. ஓகே, வாஸ்குலார் டிஷ்யூஸ் இருக்குது. மெயின் பிளான் பாடி பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட். நம்ம அதில் பிரையோஃபைட்டில் என்னப்பா படித்தோம், மெயின் பிளான் பாடி பார்த்தீங்கன்னா கேமிட்டோஃபைட். ஏன்னா கேமிட்டோஃபைட்டு தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிச்சு, அதுலேருந்து தான் ஸ்போரோஃபைட் வந்தது. இதில் வந்து ஸ்போரோஃபைட் தான் மெயின் பிளான் பாடி. ஓகே, ஸ்போரோஃபைட்ஸ் பியர் ஸ்பொராஞ்சியா சப்ஸ்டெண்டட் பை த ஸ்போரோஃபில்ஸ். ஸ்பொராஞ்சியா ப்ரொடியூஸ்ட் பை ஸ்போர்ஸ் பை மியாசிஸ் விச் ஜெர்மினேட் டு ப்ரொடியூஸ் த ப்ரோதாலஸ். இதில் என்னப்பா சொல்கிறாங்க, இப்போ பாருங்கள், டெரிடோஃபைட்டில் இருக்கக்கூடிய லீஃப் பார்த்தீங்கன்னா சில லீவ்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும், சில லீஃப் வந்து கொஞ்சம் லார்ஜராக இருக்கும். ஸ்மால் லீவ்ஸ்க்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா மைக்ரோஃபில்ஸ். அதாவது லீஃப் சின்னதாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் மைக்ரோஃபில்ஸ். அதே லீவ்ஸ் சென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், அப்போ அதுக்கு பேர் மேக்ரோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. லீஃபுக்கு இன்னொரு பேர் தான் மைக்ரோஃபில் மேக்ரோஃபில். சின்னதாக இருந்ததுன்னா மைக்ரோஃபில், பெருசாக இருந்ததுன்னா மேக்ரோஃபில். எக்ஸாம்பிள், மைக்ரோஃபில்க்கு எக்ஸாம்பிள் வந்து செலாஜினெல்லாப்பா, மேக்ரோஃபில்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ். ஓகே, இப்போ இந்த லீஃப் இருக்குல்ல, இந்த மைக்ரோஃபில் மேக்ரோஃபில்னு சொன்னோம்ல, அந்த லீஃபில் ஸ்பொராஞ்சியா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்கும். ஃபஸ்ட் அப்படிங்கிறது பிளேஸ், இதுலேருந்து ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ எந்த லீஃபுக்கு கீழே ஸ்பொராஞ்சியா இருக்கோ அந்த லீஃபை என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, இப்போ புரியுதா, ஸ்போரோஃபில்னா என்னென்னு, எந்த லீஃப் கீழே ஸ்பொராஞ்சியா இருக்கோ அதுக்கு பேர் ஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்போரோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த ஸ்போரோஃபில் இது வந்து ஸ்போரோஃபில்ப்பா. ஏன்னா இது கீழே ஸ்பொராஞ்சியா இருக்கா, ஸ்பொராஞ்சியா ஸ்போரோஃபில். இது வந்து சில இடத்துல சில பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா ஒரு கோன் மாதிரி இருக்கும்ப்பா. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோன் ஆர் ஸ்ட்ராபிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோன் ஆர் ஸ்ட்ராபிலி அப்படின்னா என்ன, இந்த ஸ்போரோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி விச் பியர்ஸ் த ஸ்பொராஞ்சியா. இதுக்கு பேர் கோன் ஆர் ஸ்ட்ராபிலே அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செலாஜின் எல்லாவ்லியும் ஈக்குவிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இதே கோன் ஆர் ஸ்ட்ராபிலே வந்து இருக்கும்ப்பா. ஓகே, இப்போ ஸ்பொராஞ்சியா அப்படிங்கிறது இடம் அப்படின்னு சொல்லிட்டோம்ல, இதில் நிறையா ஸ்போர்ஸ் வந்து இருக்கும்ப்பா. இந்த ஸ்போர்ட்ஸினுடைய ப்ளாய்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2N, அதாவது டிப்ளாய்டினுடைய எண்ணிக்கையில் இருக்கும் இந்த ஸ்போர். இந்த ஸ்போர் பார்த்தீங்கன்னா விச் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ். எந்த ஸ்போர் வந்து மியாட்டிக் டிவிஷன்ஸ்க்கு ஆளாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர் மதர் செல் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸ்போர் மதர் செல் தான் விச் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு ஸ்போர்ஸ் வந்து கொடுக்குது. ஓகேவா, இந்த ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மினேட் ஆகும். எதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டோஃபைட்டாக ஜெர்மினேட் ஆகுது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோதாலஸ். அதாவது இந்த ப்ரோதாலஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலாராக இருக்கும், ஃப்ரீ லிவிங்காக இருக்கும். ஃப்ரீ லிவிங்னா என்னப்பா, ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி வந்து அதுக்கு இருக்கும். அந்த மாதிரி இது அழகாக அப்படி படர்ந்து வந்து வளரும் இந்த ஸ்போர். இதுக்கு பேர் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமிட்டோஃபைட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல் டேம்ப் அண்ட் ஷேடி ஏரியா, அதாவது மலை பிரதேசங்களில் தான்ப்பா வளரும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபர்டிலைசேஷனுக்கு வாட்டர் வந்து தேவைப்படும். அதனால இது லிமிட்டட் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. லிமிட்டட் ஜியாகிரபிக்கல் ஏரியானா என்ன, ஒரு பர்டிகுலர் மலை பிரதேசம் கூலான டேம்பான அந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். இந்த கேமிட்டோஃபைட்டில் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து இருக்கும்ப்பா. என்ன மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் நம்ம படிச்சிருக்கோம், அதாவது ஆந்த்ரிடியம் ஒன்று இருக்கும் அண்ட் ஆல்சோ ஆர்கிகோனியம் அப்படிங்கிற மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து இருக்கு. ஆந்த்ரிடியம் ஆர்கிகோனியம். ஓகே, இப்போ பாருங்கப்பா, ஸ்போர்ட்ஸில் இருந்து நமக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டேலஸ், ப்ரோதாலஸ் வந்து ஃபார்ம் ஆச்சா. இந்த ப்ரோதாலஸ் நம்ம என்ன சொன்னோம், ஃப்ரீ லிவிங் மல்டி செல்லுலா, ஃப்ரீ லிவிங் ஃபோட்டோ சிந்தட்டிக் கெப்பாசிட்டி இருக்குது, இதில் வந்து செக்ஸ் ஆர்கன் இருக்குது அப்படின்னு சொன்னோமா. அதாவது மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து என்ன இருக்கும், ஆந்த்ரிடியம். ஃபார் எக்ஸாம்பிள்காக இப்போ இது ஒரு ப்ரோதாலஸ், இது ஒரு ப்ரோதாலஸ்ப்பா, ப்ரோதாலஸ் 1 ப்ரோதாலஸ் 2. ஓகேவா, இப்போ இது மேல் செக்ஸ் ஆர்கன் ஒரு தாலஸில் இருக்குது, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இன்னொரு தாலஸில் இருக்குது. Through the water bodies. Water bodiesல தான் இந்த ஆந்த்ரிடியம் வந்து எங்க போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனான ஆர்கிகோனியம், ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்குன்னு சொன்னோமா, அங்கே போய் ரீச் பண்ணி இதோட எக்கோட சேர்ந்து நமக்கு ஜைகோட் வந்து ஃபார்ம் பண்ணுப்பா. இந்த ஜைகோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த ஸ்போரோஃபைட் தான் இஸ் அ ப்ரெடாமினன்ட் ஸ்டேஜ் இந்த டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய ஸ்போர் பார்த்தீங்க அப்படின்னா டூ டைப்பில் இருக்கும்ப்பா. எல்லா ஸ்போரும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்போர் வந்து வேறு வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹெட்டிரோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு வேறு மாதிரினா எப்படி, ஒன்று வந்து பெருசாகவும் ஒன்று வந்து சின்னதாக இருக்கும். அப்போ மேக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேக்ரோஸ்போர் அப்படிங்கிறது எதை வந்து கொடுக்கும் அப்படின்னா ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ப்பா. மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது மேல் கேமிட்டோஃபைட். இந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த பிளான்ட்லேயே வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் ஃபார் வேரியபிள் பீரியட்ஸ். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் இது எதவாக மாறுது அப்படின்னா எம்ப்ரியோவாக மாறுது. இதுதான் ஃபியூச்சர் சீட் ஹேபிட்டண்ட்டாக மாறுது இந்த எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாருங்கள், இது வந்து ஃபென்ஸ்பா. இந்த லீவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கல இதெல்லாம் வந்து ஸ்பொராஞ்சியா. அந்த டாட் டாட்டடாக இருக்கிறது ஸ்பொராஞ்சியா. இந்த ஸ்பொராஞ்சியாவில் இருந்து தான் இங்கே வந்து பெருசாக வரைஞ்சிருக்காங்க. ஸ்பொராஞ்சியாவில் இருந்து நமக்கு ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அதாவது ஸ்போர் மதர் செல்ல இருந்து மியாட்டிக் டிவிஷன்ஸில் ஸ்போர் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஸ்போர் பார்த்தீங்கன்னா ஜெர்மினேட் ஆகி யங் கேமிட்டோஃபைட்டை வந்து கொடுக்குது. இந்த கேமிட்டோஃபைட் பேர் என்னன்னு சொல்கிறோம், ப்ரோதாலஸ் அப்படின்னு சொன்னோம். விச் பியர்ஸ் த மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியம் ஆந்த்ரிடியம். ஆந்த்ரிடியம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸில் ரிலீஸ் பண்ணி எங்கே வந்து போகுது, ஆர்கிகோனியம்னுடைய ஃப்ளாஸ்க்கு ஷேப்பில் போயிட்டு அங்கேருந்து நமக்கு ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஜைகோட் எந்த இடத்துலப்பா ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட்லேயே ஃபார்ம் ஆயிருக்கு. ஜைகோட்லேருந்து பார்த்தீங்கன்னா யங் ஸ்போரோஃபைட் மல்டி செல்லுலா ஸ்போரோஃபைட் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா, இப்போ இந்த ஸ்போரோஃபைட் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து ஒரு ஃபென்ஸாக வந்து டெவலப் ஆயிருக்கு. ஓகே, திஸ் ரிலீஸ் ஆகக்கூடிய ஸ்போர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ஹோமோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதை ஹெட்டிரோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். அதில் மேக்ரோஸ்போர் அண்ட் த மைக்ரோஸ்போர். மேக்ரோஸ்போர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேமிட்டோஃபைட், மைக்ரோஸ்போர் பார்த்தீங்கன்னா மேல் கேமிட்டோஃபைட். இந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரிட்டைன் இன் த பிளான்ட் பாடி ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் அது எம்பிரியோவாக மாறும். இட் இஸ் அ ப்ரிகசர் ஸ்டெப் ஃபார் சீட் ஹேபிட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எவல்யூஷன்ஸில். வந்து செலாஜின் எல்லாப்பா. செகண்ட் பிக்சர்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் டெயில்ஸ், அதாவது குதிரவால் மாதிரி இருக்குல்ல அது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம்ல ஃபென்ஸ், இது வந்து சால்வீனியா. இந்த பிக்சர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் கிளாஸிஃபைட் இன்டூ சிலாப்சிடா, லைகாப்சிடா, சினாப்சிடா அண்ட் த டிராப்சிடா. சிலாப்சிடா அப்படிங்கிறது சைலோட்டம், லைகாப்சிடா அப்படிங்கிறது செலாஜினெல்லா அண்ட் த லைகோபோடியம், சினாப்சிடா அப்படிங்கிறது இக்விஸ்டம் அண்ட் டெராப்சிடா அப்படிங்கிறது டெரிஸ் திரிஸ் அண்ட் த ஆடியன்டம். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து படிச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஜிம்னோஸ்பர்ம். ஜிம்னோ அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நேக்கடு, ஸ்பெர்ம் அப்படிங்கிறதுக்கு சீட்ஸ், அதாவது நேக்கடு சீட்ஸ், ஓப்பன் சீட்ஸ் தான் ஜிம்னோஸ்பெர்ம். ஓகேவா, இப்போ ஜிம்னோஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா தே இன்க்ளூட் மீடியம் சைஸ் ட்ரீஸ் ஆர் டால் ட்ரீஸ் அண்ட் ஷ்ரப்ஸ். அதாவது மீடியம் சைஸ் ட்ரீ, டால் ட்ரீ, ஷ்ரப்ஸ், இது எல்லாமே ஜிம்னோஸ்பெர்ம் தான். ஓவியூல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்ட் பை த ஓவரி வால் அண்ட் ரிமைன் எக்ஸ்போஸ்டாக இருக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். அதாவதுப்பா பிஃபோர் ஃபர்டிலைசேஷன் ஓவரி வாலாக இருக்கிறது, ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஃப்ரூட்டாக மாறும். பிஃபோர் ஃபர்டிலைசேஷன் ஓவியூலாக இருக்கிறது, ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் சீடாக மாறும். பட் தெர் இஸ் நோ ஓவரி வால் இன் த ஜிம்னோஸ்பெர்ம். அதனால ஓவியூல் பார்த்தீங்கன்னா பிஃபோர் செஷன் ஓவியூலாக இருக்கிறது, ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் சீடாக மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு த ரூட்ஸ் ஆர் ஜென்ரலி டேப் ரூட்ஸ். டேப் ரூட்ஸ் அப்படின்னா என்னப்பா, ப்ரைமரி ரூட். நல்லாவே வந்து ரூட் வந்து டெவலப் ஆகிருக்கும். ரூட்ஸ் இன் சம் ஜெனிரா ஹாவ் ஃபங்கல் அசோசியேஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் மைக்கோரைசா இன் பைனஸ். பைனஸ் ட்ரீல பார்த்தீங்கன்னா அதோட ரூட்ல மைக்கோரைசா அப்படிங்கிற ஃபங்கல் வந்து இருக்கும்ப்பா. ஒயில் இன் சம் அதர் சைக்கஸ் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்பெஷலைஸ்டு ரூட்ஸ் கால் கொரலாய்டு ரூட்ஸ் வந்து இருக்கும். இந்த கொரலாய்டு ரூட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா ஆர் அசோசியேட்டட் வித் த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். பைனஸ் ட்ரீயோட ரூட்டில் மைக்ரோரைசா இருக்குது, சைக்கஸ் ட்ரீயோட ரூட்டில் பார்த்தீங்கன்னா கொரலாய்டு ரூட்டில் பார்த்தீங்கன்னா சைனோ பாக்டீரியா, நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன், நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோ பாக்டீரியா. ஓகே, இதெல்லாம் பிரான்ச்சாக இருக்கும் பைன் மரம் அந்த கேட்ரஸில். இதே வந்து அன்பிரான்ச்சாக இருக்கும் சைக்கஸ். சைக்கஸ் அப்படிங்கிறது எப்படின்னா தென்னை மரம் மாதிரி அப்படியே வலுவலுன்ட்டு இருக்கும். இந்த அழகு செடிக்கெலாம் நிறையா வந்து வளர்ப்பாங்க. எஸ் இது வந்து சைக்கஸ்ப்பா. பிரான்ச்சாக இருக்கும் பைனஸ் அந்த கேட்ரஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் பூமா படிச்சுக்கோங்க. தென்னை மரம் மாதிரியே இருக்கும் சைக்கஸ். இது வந்து பாருங்கள் பிரான்ச்சாக இருக்குது, பி பாருங்கவே. இது வந்து பிரான்ச்சாக இருக்கா, அது வந்து பைனஸ். ஓகேவா, இது வந்து சி வந்து ஜிங்கோ. ஜிங்கோவில் பாருங்கள் சீட்ஸ் வந்து நேக்கடு சீட்ஸாக வந்து இருக்குது. ஓகே, ஜிம்னோஸ்பெர்மில் பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து சிம்பிளாக இருக்கலாம், காம்பவுண்டாக இருக்கலாம்.
சிம்பிள் லீஃப்னா என்னப்பா, இந்த மாதிரி ஒரே ஒரு லீஃப் மட்டும் இருக்கலாம். காம்பவுண்ட் லீவ்ஸ் அப்படின்னா என்ன, இப்படி ரெண்டு பக்கமும் குட்டி குட்டியாக நிறைய லீவ்ஸ் வந்து இருக்கலாம். த லீவ்ஸ் இன் ஜிம்னோஸ்பம் ஆர் வெல் அடாப்டட் டு வித் ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி அண்ட் வின். அதாவது ஜிம்னோஸ்பம்ல இருக்கக்கூடிய லீஃப் பார்த்தீங்கன்னா எந்த டெம்பரேச்சருக்கும் அடாப்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டினா ஈரப்பதம், விண்டு காற்று, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன் கோனிஃபர்ஸ் இந்த நீடில் லைக் லீவ்ஸ் ரெடியூஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. ஊசி இலைகள் மாதிரி இருக்கும்பா கோனிஃபர்ஸ். ஏன் அப்படின்னா நீடில் லைக் லீவ்ஸ் ரெடியூஸ் த சர்ஃபேஸ் ஏரியா, அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை குறைச்சி வாட்டர் டிரான்ஸ்பரேஷன் ஆகாமல் தடுக்கும். அண்ட் ஆல்சோ த எத்திக் கியூட்டிக்கல் அண்ட் ஷங்கன்ஸ் டொமேட்டோ ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் வாட்டர் லாஸ். அதாவதுப்பா கோனிஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா நீடில் லைக் லீவ்ஸ், நீடில் லைக் லீவ்ஸ்னால் என்ன, ஊசி மாதிரி இலைகள் இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ திங்க் அண்ட் கியூட்டிக்கல். கியூட்டிக்கல்னா என்னப்பா, இப்போ லீஃபுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் வந்து இருக்கும், அது வந்து வாட்டர் எவாப்ரேஷனை தடுக்கிறதுக்காக. அந்த கியூட்டிக்கல் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க, திக் கியூட்டிக்கல். ஓகே, அண்ட் ஆல்சோ சங்கன்ஸ் டொமேட்டோ. ஒரு லீஃபில் எபிடமிஸ்க்கு இப்படி இருக்குது அப்படின்னா அதிலிருந்து இப்படி உள்வாங்கி இருக்கும். எஸ் உள்வாங்கி இந்த இடத்துல வந்து ஸ்டொமேட்டா வந்து இருக்கும், இந்த இடத்துல ஸ்டொமேட்டா இருக்கும். அப்போ உள்ள கூடி இருக்கிறதுனால இப்போ மேலே ஸ்டொமேட்டா இருந்தால் என்ன ஆகும், நிறையா வந்து வாட்டர் லாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டரை உள்ளேயே வைக்கணும் டு ப்ரிவென்ட் டிரான்ஸ்பரேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அப்போ ஸ்டொமேட்டா வந்து உள் நோக்கி இருக்கும். ஓகேனா என்னப்பா, டூ டைப் ஆஃப் ஸ்போர் நம்ம டெரிடோஃபைட்ஸில் படித்தோம். ஒன்று மேக்ரோஸ்போர், இன்னொன்று வந்து மைக்ரோஸ்போர். மேக்ரோஸ்போர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேமிட்டோஃபைட், மைக்ரோஸ்போர் பார்த்தீங்கன்னா மேல் கேமிட்டோஃபைட். இப்படி இருந்து அன்லைக் ஏர்லியர் ஃபார்ம்ஸ் இன் ஜிம்னோஸ்பம் த மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ் டு நாட் ஹாவ் அன் இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ். கேமிட்டோஃபைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லிவிங், இது வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி வந்து இதுக்கு இருக்காதுப்பா. இப்போ ஜிம்னோஸ்போம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிரோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இதை ஹெட்டிரோஸ்போர் அப்படின்னு சொல்கிறாங்க, இதில் போத் மைக்ரோஸ்போரும் இருக்குது மேக்ரோஸ்போரும் இருக்குது. ஓகே, இந்த மைக்ரோஸ்போர் மேக்ரோஸ்போர் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்போராஞ்சியா இந்த ஸ்போரோஃபில். அதாவது ஸ்போரோஃபில் அப்படின்னா லீஃப், அந்த லீஃபில் இருக்கக்கூடிய ஸ்போராஞ்சியாவில் இருந்து தான் மைக்ரோஸ்போரும் மேக்ரோஸ்போரும் ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த ஸ்போரோஃபில் பார்த்தீங்கன்னா விச் இஸ் அரேஞ்ச்ட், எப்படி அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா ஒரு கோன் மாதிரி அரேஞ்சாக இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராபிலி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, எந்த கோன் ஆர் எந்த ஸ்ட்ராபெரி வந்து விச் பியர்ஸ் மைக்ரோஸ்போரோஃபில், மைக்ரோஸ்போரோஃபில் அண்ட் மைக்ரோஸ்பொராஞ்சியாவை ஹோல்ட் பண்ணியிருக்கோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேல் ஸ்ட்ராபிலே ஆர் மைக்ரோஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த கோன் வந்து மெகாஸ்போரோஃபில், அதாவது லீஃப் வந்து பெருசாக இருக்கும், அண்ட் ஆல்சோ மேக்ரோ மெகாஸ்பொராஞ்சியா ஹோல்ட் பண்ணியிருக்கோ அதுக்கு பேர் ஃபீமேல் ஸ்ட்ராபிலே ஆர் மேக்ரோஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஓகேப்பா, இப்போ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியாவில் இருந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுதுல, இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியாவிலேருந்து மைக்ரோஸ்போர் வந்து ரிலீஸ் ஆகும்ப்பா. இந்த மைக்ரோஸ்போர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா மேல் கேமிட்டோஃபைட். இது வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூஸ்டு நம்பர் தான் வந்து ரிலீஸ் ஆகும். இதுதான் இப்போ போலன் கிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போலன் கிரெயின் வந்து ஆக்சுவலாக எங்கேருந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஃப்ரம் த மைக்ரோஸ்பொராஞ்சியா, அதாவது மேல் ஸ்ட்ராபிலேயில் மைக்ரோஸ்பொராஞ்சியாவில் இருந்து மைக்ரோஸ்போர் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த மைக்ரோஸ்போர் பார்த்திங்கன்னா ரெடியூஸிங் நம்பராக இருக்கும். இதை தான் மேல் கேமிட்டோஃபைட் ஆர் போலன் கிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் ஸ்ட்ராபிலேக்கு வாங்க. ஓகே, எந்த கோன் வந்து மெகாஸ்போரோஃபில் மெகாஸ்பொராஞ்சியா ஹோல்ட் பண்ணியிருக்கோ அதை ஃபீமேல் ஸ்ட்ராபிலே ஆர் மேக்ரோஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்ட்ராபிலே இருக்குல்ல, மேல் ஸ்ட்ராபிலேயும் ஃபீமேல் ஸ்ட்ராபிலேயும் சில ட்ரீல வந்து ஒரே ட்ரீல இருக்கும், பைனஸ் ட்ரீப்பா எக்ஸாம்பிள். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரீல மேல் ஸ்ட்ராபிலே ஒரு ட்ரீல இருக்கும், ஃபீமேல் ஸ்ட்ராபிலே ஒரு ட்ரீல இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைக்கஸ், டிஃப்ரெண்ட் ட்ரீஸ்ல வந்து இருக்கும்ப்பா, அது வந்து சைக்கஸ். மெகாஸ்பொராஞ்சி அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான்ப்பா ஓவியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதுல ஓவரி வால் கிடையாதுல, மெகாஸ்பொராஞ்சி ஓவியூல். இந்த ஓவியூல்குள்ள நியூ செல்லர் செல்ஸ் தான், சம் செல்ஸ் டிஃபரன்ஷியேட்டட் ஃப்ரம் நியூ செல்லர் செல்ஸ். ஓவியூலுக்குள்ள நியூ செல்லர் செல்ஸ் வந்து இருக்கும், அந்த நியூ செல்லர் செல்ஸ்லேருந்து சில செல்ஸ் டிஃபரன்ஷியேட் ஆகி வரும், அதுக்கு பேர் மெகாஸ்போர் மதர் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெகாஸ்போர் மதர் செல் பார்த்தீங்கன்னா அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ், ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து ஃபோர் ஹாப்ளாய் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மெகாஸ்போர் வந்து கொடுக்கும். அதில் ஒரு மெகாஸ்போர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரீடைன் இன் த ஓவியூல், ஓவியூலுக்குள்ளேயே ரீடைனாக இருக்கும்ப்பா. இது வந்து டூ ஆர் மோர் ஆர்க்கிகோனியமாக வந்து ஃபியூச்சரில் டெவலப் ஆகுது. அப்போ ஒன் ஆஃப் த மெகாஸ்போர் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் இன்ட்டு மல்டி செல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட், டூ ஆர் மோர் வந்து ஆர்க்கிகோனியமாக வந்து டெவலப் ஆகுதுப்பா. மெகாஸ்போர் பார்த்திங்கன்னா எதுக்குள்ளே இருக்குது, இந்த மெகாஸ்பொராஞ்சியாக்குள்ளே இருக்குது.
லைக் பிரையோஃபைட் அண்ட் டெரிடோஃபைட்டில் பார்த்தீங்கன்னா கேமிட்டோஃபைட் வந்து ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த கேமிட்டோஃபைட் அதாவது மல்டி செல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டான ஆர்கிகோனியம் விச் இஸ் ரீட்டன் இன் த மெகாஸ்பொராஞ்சியா, ஸ்பொராஞ்சியாக்குள்ளேயே வந்து இருக்குப்பா. ஓகே, ஃபெர்டிலைசேஷன்ப்பா மைக்ரோஸ்பொராஞ்சியத்தில் இருந்து, அதாவது இங்கே தான் மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்குது, இங்கேருந்து போலன் கிரெயின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுப்பா. இந்த போலன் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் கரண்ட்டில் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெகாஸ்பொராஞ்சியம் ஆஃப் த ஓவியூல் எங்கே இருக்குது, மெகாஸ்போரோஃபில் அதாவது ஃபீமேல் ஸ்ட்ராபிலேக்கு வந்து போகும் ஏர் கரண்ட்டில். அப்படி இப்போ அதை தான் நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே உள்ளதை தான் எடுத்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது இதுதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியூல். இப்போ போலன் கிரெயின்ஸ் ஏர் கரண்ட் மூலமாக எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுத் ஆஃப் த ஆர்கிகோனியம்க்கு வந்து போகும். அப்போ இங்கேருந்து போலன் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இது போலன் டியூபை வந்து ஜென்ரேட் பண்ணி இதோட மேல் கேமிட்ஸை வந்து உள்ள அனுப்புது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக். இப்போ எக்கும் மேல் கேமிட்டும் சேர்ந்து நமக்கு என்ன வந்து ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா ஜைகோட் வந்து ஃபார்ம் பண்ணிச்சுப்பா. இந்த ஜைகோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எம்பிரியோவாக டெவலப் ஆகும். அப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த இடம் இதெல்லாம் வந்து எந்த இடத்துல நடந்துட்டுருக்கு, மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியில் வந்து நடக்குதா, அந்த ஓவியல் வந்து ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் சீடாக வந்து மாறிடுச்சு. வந்து ஒரு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், இப்னோஸ்பெர்ம் அப்படிங்கிறது ஒரு ஹெட்ரோஸ்போர், அதாவது இதில் மைக்ரோஸ்போரும் ரிலீஸ் ஆகும் மேக்ரோஸ்போரும் ரிலீஸ் ஆகும். மைக்ரோஸ்போர் எதுலேருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியா, அதாவது எந்த ஸ்ட்ராபிலை வந்து எந்த கோன் வந்து மைக்ரோஸ்போரோஃபில் அப்படிங்கிற லீஃபும் மைக்ரோஸ்பொராஞ்சியாவும் வச்சுருக்கோ அதை மேல் ஸ்ட்ராபிலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் மைக்ரோஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த கோன் வந்து மேக்ரோஸ்போரோஃபிலும் மேக்ரோஸ்பொராஞ்சியா அப்படிங்கிற ஓவியிலும் ஹோல்ட் பண்ணியிருக்கோ அதை ஃபீமேல் ஸ்ட்ராபிலை ஆர் மேக்ரோஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மைக்ரோஸ்பொராஞ்சியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு என்ன வந்து கொடுக்கும் அப்படின்னா மேல் கேமிட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுதுப்பா, அதுதான் போலன் கிரெயின்ஸ். இதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோஸ்பொராஞ்சியா அதாவது மேக்ரோஸ்பொராஞ்சியாங்கிறது ஓவியல்ப்பா. ஓவியலில் இருக்கக்கூடிய நியூசெல்ல செல்ஸ் வந்து மாடிஃபை ஆகி நமக்கு என்ன வந்து கொடுக்குது அப்படின்னா மெகாஸ்போர் மதர் செல்லை வந்து கொடுக்கும். இந்த மெகாஸ்போர் மதர் செல் பார்த்தீங்கன்னா மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு 4 ஹாப்ளாய்டு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மெகாஸ்போர் வந்து கொடுக்கும். அதில் ஒரு மெகாஸ்போர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரீடெயின் இன் த மெகாஸ்பொராஞ்சியம், அந்த ஓவியலுக்குள்ளேயே இருக்கும்ப்பா. ஓவியலுக்குள்ளேயே இருந்து எதா டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா மல்டி செல்லுலார் கேமிட்டோஃபைட் அதாவது 2 or more ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டான ஆர்கிகோனியமும் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்டிலைசேஷன். இப்போ ஏர் கரண்ட்ஸில் இந்த மைக்ரோஸ் ஸ்பொராஞ்சியால இருந்து போலன் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே போகும் அப்படின்னா ஓவியலுக்கு வந்து போகும்ப்பா. ஓவியல் வந்து எங்கே இருக்குது, மெகாஸ்பொராஞ்சியம் இந்த மெகாஸ்போரோஃபில் அதாவது ஃபீமேல் ஸ்ட்ராபிலைக்கு போகும் காற்று மூலமாக. அப்போது இதோட மவுத்து கிட்ட போலன் கிரெயின்ஸ் வந்து போய் ஸ்டிக் ஆகும்போது அங்கேருந்து போலன் டியூப் வந்து ஃபார்ம் பண்ணும் டுவோர்ட்ஸ் த எக் நோக்கி. இப்போ எக்கையும் இந்த போலன் கிரெயின்ஸ் மேல் கேமிட்ஸும் ஃபீமேல் கேமிட்ஸும் சேர்ந்து ஜைகோட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜைகோட் வந்து எம்பிரியோவாக மாறுது. ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஓவியல் வந்து சீடாக மாறும்ப்பா. இந்த சீட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காது, பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரி வால் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஆஞ்சியோஸ்பெர்ம். இப்போ ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னா என்ன, தே அக்கர் இந்த ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் ஹேபிட்டன்ஸ் அதாவது நிறைய இடத்துல வந்து வாழுதுப்பா. இதுதான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் ஆஞ்சியோஸ்பெர்ம். இந்த போலன் கிரெயின்ஸ் அண்ட் ஓவியல்ஸ் ஆர் டெவலப்டு இன் ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர் நோன் அஸ் ஃப்ளார்ஸ். அதாவது போலன் கிரெயின்ஸும் ஓவியலும் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஃப்ளாராக வந்து மாறும்ப்பா. ஒயில் சீட் வந்து ஆர் என்க்ளோஸ்ட் இன் ஃப்ரூட்ஸ். அதாவது ஜிம்னோஸ்பெர்மில் என்ன படித்தோம், நேக்கடு சீட்ஸ்ன்னு பார்த்தோமா, ஆனால் ஆஞ்சியோஸ்பெர்மில் பார்த்தீங்கன்னா ஓவரி வால் இருக்கும் அதுக்குள்ளே ஓவியலும் இருக்கும்ப்பா. அப்போ ஃப்ரூட் ஓவரி வால் வந்து ஃப்ரூட்டாக மாறும் அண்ட் ஓவியல் வந்து பார்த்தீங்கன்னா சீடாக மாறும். ஓகேவா, போலன் கிரெயின்ஸும் ஓவியல்ஸும் சேர்ந்து நமக்கு ஃப்ளார்ஸ் வந்து கொடுக்குது. ஃப்ளார் வந்து பூ காய் கனியாக மாறும். இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ரெண்டர் அஸ் வித் ஃபியூயல் எரிபொருளாக பயன்படுது, ஃபுட்டு, மெடிசின்ஸ் அண்ட் செவரல் மோர் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து நம்மளுக்கு பயன்படுதுப்பா. இப்போ ஆஞ்சியோஸ்பெர்மில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எதுன்னு கேட்பாங்க, உல்ஃபியா. எஸ் இதிலே டாலஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100 meters வரைக்கும் வளரும்ப்பா யூக்கலிப்டஸ். இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக 2 classes நம்ம பிரிக்கிறோம், ஒன்று மோனோகாட்லிடன்ஸ், இன்னொன்று வந்து டைகாட்லிடன்ஸ். மோனோகாட்லிடன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைஸு, வீட்டு. டைகாட்லிடன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டக்கடலை இதெல்லாம் இருக்குல்ல, பாருங்கப்பா. எக்ஸாம்பிள் ஏ டைகாட்லிடன், ஏ வந்து டைகாட்லிடன், அதே மாதிரி பி வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட்லிடன், ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் பிளான்ட் கிங்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.